ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளில் வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இந்த சிந்தனை துளிகளை ஒரு சிறிய ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை இந்த நாளில் நடத்தட்டும். உங்கள் கரத்தில் தருகிறோம், எங்களுக்கு வாழச் சொல்லித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின ஒரு நிருபம், பிலிப்பியர் 5:6 வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நாம் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்க்கிறதான அந்த வேத பகுதி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். கிறிஸ்து எப்பொழுது உங்களுக்குள் வருகிறாரோ அப்பொழுது அவருடைய நல்ல கிரியைகள் உங்களுக்குள் வந்துவிடும். அமர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நற்கிரியையை ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முதிர் வயது தாய் தகப்பன் ஒரு வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் தகப்பன் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களிலே சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வயதானது காலத்தில் ஒருவரை ஒருவர் கடித்து குதிர்வது போல பேசுவார்கள். உன்னால் நான் கேட்டேன், உன் பேச்சு கேட்டேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்களில் ஒரு சிறிய மாற்றம் செய்தார்களாம். எதிர் வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் இளம் தம்பதியர், அவர்களை வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை நாளில் அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து தங்களோடு கூட ஒன்று உணவு சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் அட்லீஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும், பெரியவங்க ரெண்டு பேரும் வருந்தி கேட்டுக்கிட்டாங்களாம். எவ்வளோ அன்புள்ள குடும்பம் பார்த்தீங்களா? அப்போ வருந்தி கேட்டுக்கிட்ட போது அவங்களும் சரி, தாய் தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட ஒரு நாளை செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் சில மணி நேரங்கள் அங்கே அவர் இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் டீ டைம், அந்த டீ டைமில் அந்த எதிர் வீட்டு குடும்பத்தாரும் ஹாலில் அந்த அருமையான வயதான தகப்பனாரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த தாய், வயதான தாய், கிச்சன்லேருந்து காப்பி பொடி வைத்திருக்கிற டப்பாவை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கணவரிடத்தில், வயதான ஐயாவிடத்தில் கொடுத்து இதை திறந்து கொடுங்கள் என்று கேட்டார்களாம். அவரும் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அதை திறந்து கொடுத்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த காப்பி டப்பாவை திறந்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார் சில நாட்கள். இப்படியே இந்த விஷயத்தை இந்த எதிர் வீட்டிலேருந்து வந்திருந்த அந்த இளம் தம்பதியினுடைய அவருடைய தம்பதியர்கள் அந்த பெண் போய் கிச்சனுக்கு போய், அம்மா நானும் ஒரு ஒரு முறையும் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் அப்பா கிட்டே போய் இந்த டப்பாவை திறந்து கொடுக்க சொல்கிறீங்க, நான் அதை ரொம்ப லகுவாக திறக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த தாய் சொன்னாங்களாம், அந்த மூடியை நானே திறந்துருவேம்மா, அந்த மூடி நானே திறந்துருவேன், எனக்கு திறக்க முடியும், ஆனால் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நான் அவருக்கு அந்த மூடியை திறந்து கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நானும் இந்த வீட்டில் ஒரு சிறிய வேலை செய்கிறேன் அப்படின்றது. மூன்றாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய மனைவி என்னையே சார்ந்திருக்கிறாள் எதற்காகவும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தோஷப்படுவார். இல்லைன்னா நான் அவரை ஏதோ ஒரு மூலையில் உட்கார வச்ச மாதிரி இருக்கும், ஒதுக்கி விட்ட மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி, அங்கே வாண்டடாக நான் போய் இதை செய்கிறேன்னு தவிர இதை என்னால் திறக்க முடியாமல் இல்லை என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய நற்கிரியையை அந்த இளம் மனைவிக்கு சொன்னார். சொன்ன பாத்திரத்தில் அவளுக்கு ஒன்று புரிந்தது, அப்போ நானும் அந்த மாதிரியான நற்கிரியை கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே அன்றைக்கு தீர்மானித்தாளாம். ஆம் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பொறியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி, நான் உங்களை எப்பொழுதும் நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், அருமையான விசுவாச பிள்ளைகளே,
தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த நற்கிரியைகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே வந்த நாளிலிருந்து அந்த நற்கிரியைகளை தொடங்கி வைத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் அந்த அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. கணவன் சந்தோஷமாக பேசினா மனைவி முகத்தை சுழிச்சிக்கிட்டு பேசுறது, மனைவி சந்தோஷமாக பேசினா கணவன் முகத்தை சுழிச்சிக்கிட்டு பேசுறது. இது வீட்டில் வந்து எலி பூனை மாதிரி இருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த நற்கிரியை கொண்டு வர வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். கிறிஸ்து எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டாரோ அப்பொழுதே நாம் அந்த கிரியைகளை ஆரம்பித்து விட்டோம். கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு நீங்கள் அந்த கிறிஸ்துவின் நற்கிரியைகளில் வளர வேண்டும் என்று நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த தேவன் ஆரம்பித்த இந்த நற்கிரியை எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு முறை ஒரு வழியாக நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வயதான தகப்பன் தள்ளாடுகிற வயது, அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடக்க முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் அந்த வழியாக நடந்து போய் கொண்டிருந்தேன். அங்கே அவருடைய துணைவி, அவர் கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாத அந்த வயதான தகப்பனார் அவர்கள் இருந்த உட்கார்ந்திருந்த இடத்திலேயே மலம் கழித்து விட்டார். அவர் சரீர உடல் பலவீனத்தினாலே அது ஆகிவிட்டது. அப்படியே துணைவி நேரடியாக வந்தார்கள். நான் நினைத்தேன் அந்த தன்னுடைய கணவரை அவர்கள் அப்படியே தூக்கி நிறுத்தி அவரை குளிப்பாட்டி விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது நடக்கலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவரை உட்கார்ந்திருந்தார் பாருங்க, அந்த இடத்துலையே கன்னத்தில் ஒரே ஒரு குத்து குத்தினாங்க. எனக்கு மிகவும் வேதனையாகி விட்டது. அப்போ நான் நினச்சேன், திருமணத்தின் அன்றைக்கு இவர் கிள்ளி முத்தம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு எல்லா நன்மைகளையும் அவர் மூலம் அனுபவித்து குடும்பம், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்றெல்லாம் இவர் மூலம் கவனித்து இவருடைய வருமானம் நல்ல கஷ்டப்படுவாராம் வயதில். அப்படிப்பட்ட அந்த வருமானத்தை எல்லாம் வைத்து இவர்கள் நல்ல செழிப்பாகி வாழ்ந்து இன்றைக்கு அவர் தவழ்கிற நேரத்தில் அவரை கன்னத்தில் ஓங்கி அப்படியே ஒரு குத்து குத்துனதை நான் பார்த்தேன். கிள்ளி முத்தமிட்ட ஒரு மனைவி இன்றைக்கு குத்தி அவரை தண்டனை கொடுக்கிறதை பார்த்து வேதனைப்பட்டேன். உலகம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகளில் ஒருத்தர் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அன்பற்றவர்களாய் கிரியேற்றவர்களாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து, அதை அவர் வர்ற வரைக்கும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் உங்களுடைய கிரியைகள் எப்பொழுதும் நல்லவைகளாக இருக்கட்டும். மற்றவங்க பேசுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எப்படி இருக்கீங்க? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கீங்க? வேதமும் நீங்களும் எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறீங்க? தேவனை அறிந்திருக்கிற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய நன்மைகளை எப்படி நீங்கள் பிரதிபலித்து கொண்டிருக்கிறீங்க? தயவுசெய்து நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, தேவனுடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் ஆண்டவர். இன்றைக்கு பெரிய தலைவர்களை கூப்பிட்டு கட்டிடங்களை திறப்போம், வீடுகளை திறப்போம், பெரிய மால்களை திறப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கி வைத்தவர் கிறிஸ்து இயேசு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் நாள் வருகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வருகை நாள் வரைக்கும் அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் விரும்புகிறார், கிறிஸ்து விரும்புகிறார், நான் விரும்புகிறேன். அதனால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், உங்களுடைய நற்கிரியை எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா சொல்லுவாங்க, அவர் தொடங்கி வச்சது நல்லா இருந்துச்சு, இவர் தொடங்கி வச்சது நல்லா இருந்துச்சுன்னு. உங்களில் கிறிஸ்து நற்கிரியை தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் தோற்றதே கிடையாது. இயேசு கிறிஸ்து தோற்றவர் அல்ல, அவர் வெற்றி பெற்றவர். அவர் தோற்றதே கிடையாது. அவர் சிலுவையில் அடித்ததா பிசாசு நினைக்கிறான். அப்போ அவனுடைய தலையை நசுக்கப்பட்டுருச்சு. ஆனால் மூன்றாவது நாள் இயேசு உயிரோடு வந்துட்டார். அவன் தலையை நசுக்கப்பட்டவனாகவே இருக்கிறான்.
வாழை இவ்வளோ வேலை செய்யுதுன்னா பார்த்துக்கங்க அப்பா. அவனை தலை மசு நசுக்காமல் மட்டும் விட்டுருந்தாருண்ணா. இன்றைக்கி நம்மளாம் அவ்வளோதான், நம்மளை நசுக்கி போட்டிருப்பான். அதனால் இந்த அவனுடைய தலையை நசுக்கினவர் உங்களுடைய வாழ்க்கையில் நற்கீதியை துவங்கி வச்சுருக்காரு. அவர் வருகை வரியந்தம் உள்ள நாட்களில் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும், கை கொள்ளணும். முடிவு பரியந்தோம் அந்த கிரியை உங்களிடத்தில் இருக்கணும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களில் நற்கிரியை வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். எங்களுடைய கிரியைகளில் பல சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வருகிறது ஆண்டவரே. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவையற்ற மாற்றங்களை கொண்டு வராமல் ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை எப்பொழுதும் நற்கிரியை உள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் தாம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு புதிய சிந்தனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம். அதுவரையிலும் தேவனுடைய கரம் உங்களை நடத்தும்படி உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய நற்கிரியில் வளர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிகள்.